வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் நாளாந்த எண்ணிக்கை 2000 கடக்க வாய்ப்பு. நாட்டில் இன்று மேலும் 1305 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். ரிசார்ட் பதுதீன் மன்னாரில் 3000 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பிலும் விசாரணை அவசியம் என எஸ்பி திசாநாயக்க வலியுறுத்தல். நயனாதீவில் தேசிய விசாக் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கொரோனா தொற்று நிலைமைகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. தொடர்பது முதன்மைச் செய்தி. அனுசரணை முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் நாளாந்த எண்ணிக்கை 2000 கடக்கும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு பணிப்பாளர் சமரவீர எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் எதிர்வரும் நாட்களில் நாளாந்தம் கொரோனா தொற்றுக்கு இலக்காகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 2000 கடக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாளர் நோயாளர்களுக்கான கட்டில்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதை தவிர்ப்பதற்காக இலங்கை இராணுவத்தினால் கொரோனா நோயாளர்களுக்கான தனியொரு தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகின்றது. கம்பஹா மாவட்டம் சீதுவ பிரதேசத்தில் தற்காலிக கொரோனா நோயாளர்களுக்கான மருத்துவமனை அமைக்கப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையில் முதற்கட்டமாக 1200 நோயாளர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய 1200 நோயாளர் கட்டில்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. கட்டில்களின் எண்ணிக்கை விரைவில் 10000 அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசு வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டில்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஆய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலைமையானது எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் என குறிப்பிட்ட தொற்றுநோய் ஆய்வு பிரிவு பணிப்பாளர் சமரவீர வெறும் நாட்களில் நாளாந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000 கடக்கலாம் என அச்சம் வெளியிட்டார். அதன் காரணமாக மேலதிகமாக தொற்றாளர்களுக்காக சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் அவசியம் எனவும் சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அனுசரணை முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். நாட்டில் இன்று மேலும் 1305 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 118,834 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 1305 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 810 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 185 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களில் 734 பேர் உயிர் இழந்துள்ளனர். அதன் காரணமாக குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 17,215 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நுவரெலியா திருகோணமலை மாவட்டங்களில் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனன்கம்பன கிராம உத்தியோச பிரிவு இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்தகுளம் கிராம உத்தியோஸ்தர் பிரிவில் அமைந்துள்ள சுபத்ரா லங்கா மாவட்ட பிரதேசமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவரது சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு COVID-19 நோய் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக பதில் பணிப்பாளர் மருத்துவர் ஷானா ஸ்ரீபவானந்தராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்து அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் மாநகரைச் சேர்ந்த 77 முதியவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு உடனடியாக ஆன்டிஜென் பரிசோதனை செய்த போது கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என அறியப்பட்டுள்ளது. எனினும் PCR மாதிரிகள் புறப்பட்டு
பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தன. முதியவர் அன்றைய தினமே 7ஆம் நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து 9ஆம் நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று முற்பகல் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சடலம் நேற்று நண்பர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் நேற்று மாலை வெளியாகிய PCR பரிசோதனை முடிவில் அவருக்கு COVID-19 நோய் தொற்று உள்ளதாக அறிக்கை இடப்பட்டுள்ளது. அதனால் முதியவரின் உடலை சுகாதார முறைப்படி தகனம் செய்ய நடவடிக்கை எடுக்க பணிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த முதியவரின் இறுதிச் சடங்கில் பதற்றமான நிலை காணப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து வருகை தரும் பயணிகளுக்கு இலங்கையில் தரையிறங்க அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கோவிட் பரவல் நிலைமையை கவனத்தில் கொண்டு உடன் அமலாகும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிலேந்தல பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசத்தை அரசியல் தலையீட்டில் திறந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்தமையினால் முடக்கப்பட்ட பிரதேசத்தை அமைச்சர் ஒருவர் அரசியல் தலையீட்டின் கீழ் திறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்தனவினால் சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் கொழும்பின் புறநகராகிய பிலியந்தல சுகாதார சேவை பிரிவுக்கு உட்பட்ட பிலியந்தல மற்றும் கஸ்பேவ பிரதேசங்களில் சில பகுதிகளை முடக்குவதற்கு சுகாதார சேவை பணிப்பாளரது அனுமதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய 100க்கும் அதிகமானவர்கள் இனங்காணப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு முடக்கப்பட்ட பிரதேசத்தை சுகாதார சேவை பணிப்பாளரது அனுமதியின்றி போக்குவரத்து அமைச்சரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தருமாகிய காமினி லொகுகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார். அமைச்சரின் தலையீட்டிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கஸ்பேவ சுகாதார மருத்துவ அதிகாரியின் அலுவலகம் குற்றஞ்சாட்டியிருந்தது. இது குறித்து விசாரணை செய்வதற்காக 5 அடங்கிய குழு ஒன்றை நியமித்த சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அந்த குழுவை நேற்றைய தினம் கஸ்பேவ சுகாதார பிரிவுக்கு அனுப்பி விசாரணைகளை நடத்தியிருக்கின்றார். இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தலினால் முடக்கப்பட்ட பிரதேசத்தை அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி திறந்து வைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர் காமினி லொகுகேவின் மருமகனான முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர் துஷார பெரேராவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தாரிகளுக்கு ரிஷார் பகுதியின் உதவி செய்தமைக்கான ஆதாரங்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் மன்னாரில் 3000 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கும் நிலையில் அது தொடர்பிலும் விசாரணை அவசியம் என ஸ்ரீலங்கா பொது என பெருமன முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான SB திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இன்று கொழும்பில் உள்ள பொது என பெருமன தலைமையத்தில் இடம்பெற்ற உடவியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ரிசார்ட் பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போவதற்கு நாடாளுமன்றமும் சபாநாயகரும் எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்க மாட்டார்கள். அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பாதுகாப்பதற்கு சில முறைகள் உள்ளன. நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வந்து மீண்டும் அழைத்து செல்லல் மற்றும் விடுமுறையை அங்கீகரித்தல் என வழிகள் உள்ளன. எனது நினைவுப்படி இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் சந்திரசேகரன் உறுப்பினர் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதாகி 3 மாதங்கள் தடுப்பில் இருந்தார். எவ்வாறாயினும் சாதாரண விளக்கமறியல் அன்றி விசேட உத்தரவின் பேரில் ரகசிய போலீசாரினால் தடுத்து வைத்திருப்பதானது அவர் கூறுகின்ற வாக்குமூல விடயங்கள் வெளியாகக்கூடாது என்பதற்காகும். ஆகவே நாடாளுமன்றத்துக்கு அவரை ஒரு நாளாவது அழைத்து வந்தால் அந்த விசாரணை ரகசியம் அம்பலமாகிவிடும். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படும் நோக்கம் வாக்குமூலம் மற்றும் விசாரணை முடியும் வரை வெளிப்படுத்தாமல் இருப்பதாகும். ஷஹ்ரான் குழுவினருக்கு ரிஷர்ட் பகுதியின் வாகன உதவி செய்திருப்பதற்கான சாட்சியங்கள் உள்ளன. நானும் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இது குறித்த தகவல்களை அளித்திருக்கின்றேன். தற்கொலை குண்டுதாரிகளுக்கு சட்டவிரோதமாக இரும்பு செப்பு என வழங்கி இருக்கின்றார். அது மிகவும் சிறிய நடுத்தர வர்த்தகர்களுக்காகவே அமைச்சுக்கு அந்த கோட்டா வழங்கப்பட்டது. எனினும் அதனை பெரிய வர்த்தகர்களுக்கு ரிசார்ட் வழங்கினார். உறவினர்கள் தொடர்பின் ஊடாக குண்டுதாரிகளுடன் தொடர்பிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. ரிசார்ட்டுக்கு மன்னாரில் மாத்திரம் 3000 ஏக்கர் நிலம் உள்ளது. அது பல்வேறுபட்ட நபர்களின் பெயர்களில் உள்ளது. வெள்ளவத்தை உட்பட பல பிரதேசங்களில் சொந்த வீடுகள் உள்ளன. பாரிய சொத்தை அவர் கடந்த காலங்களில் பெற்றிருக்கின்றார். அரிசியை இறக்குமதி செய்து துறைமுகத்தில் வைத்துக்கொண்டு அவை பழுதடைந்த பின்னர் அவற்றை 20-30 ரூபாய்க்கு பெற்று சுத்திகரிப்பு செய்து மீண்டும் சதோசாவுக்கு விற்று விடுவார்.
கேள்விப்பத்திரம் ஊடாக 500 மில்லியன் ரூபாவை வருமானமாக பெற்றார் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன அவற்றை நிறுத்தி சீராக அந்த பணிகளை செய்கின்றார். ரிசார்ட் தொடர்பில் அவரது சொத்துக்கள் வருமானங்கள் என பல ஆவணங்களை சிஐடிக்கு வழங்கி இருக்கின்றேன். ஆகவே குறிப்பிட்ட காலத்துக்கு அவரது விசாரணைகள் சமூகத்துக்கு வெளிவராமல் இருக்கவே நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல வழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். මේ වගේ දේවල් ඒ අයට දීලා තියෙනවා. එහෙම දෙන්න බෑ. ඒවා මේ තාම අඩු කුඩා ව්‍යාපාරිකයන්ට දෙන්න තමයි කර්මාන්ත අමාත්‍යංශයට ඒ කෝටා එක දෙන්නේ. ඒක මහා கொழும்பு துறைமுக நகர சட்டம் தொடர்பான தீர்ப்பு சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று மாலை குறித்த தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைத்ததாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி குறித்த தீர்ப்பு நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்ய தடுப்பூசியை நாட்டு மக்களுக்கு ஏற்றும் நடவடிக்கை இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய தடுப்பூசியான ஸ்புட்னிக் தடுப்பு மருந்தை ஏற்றும் நடவடிக்கைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் முதல்கட்டமாக மதினாகுட சுரம்யா ராம புராண விகாரையில் வைத்து அந்த நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் சுமார் 500க்கும் அதிகமானோருக்கு இதன்போது தடுப்பூசி ஏற்றப்பட்டது. இதன்போது தடுப்பூசி ஏற்றுவதற்காக வருகை தந்தவர்கள் முகக்கவசம் அணிந்திருந்ததுடன் சமூக இடைவெளியை கடைபிடித்து அவர்களுக்கான கொரோனா தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் வெற்றிகரமான முறையில் இடம்பெற்று வருவதாக பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் என் மயூரன் தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2000 பேர் தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள சுகார வைத்திய அதிகாரி பணிமனை ஊழியர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், பொது சுகார பரிசோர்கள் உட்பட சுகாரத்துறை சார்ந்தோர் இவ்வாறு தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு நகர்ப்பகுதிகளில் PCR மற்றும் ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ கருணாகரனின் வேண்டுகோளுக்கிணங்க மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் 35 உத்தியோகஸ்தர்களுக்கான ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி அலுவலக வைத்தியர் கிரிசுதன் தலைமையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூட தொழில்நுட்ப வீரர்களுடன் சுகார வைத்திய அதிகாரி அலுவலக சுகார பிரசோர்கள் இணைந்து பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். இதேவேளை 35 உத்தியோகஸ்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ரபிட் ஆன்டிஜென் மூலமான பரிசோதனையில் எவருக்கும் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகார வைத்திய அதிகாரி வைத்தியர் கிரிசுதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய பற்றாக்குறை உணர்ந்து கோவிட் தொற்று பரவல் தொடர்பில் மக்கள் விழிப்பாக செயற்பட வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபர் கானா விமலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா தொடர்ச்சியாக பாரிய வீரியத்துடன் பரவி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனோசானம் ஒன்று பல மக்கள் இங்கு திரிகின்றார்கள். எனவே இதை கவனத்தில் எடுத்து வருகின்ற காலங்கள் வந்து கோயில் மற்றும் ரம்லான் மற்றும் ஏனைய பொது நிகழ்வு நடைபெறுகின்ற காலமாக இருப்பதால் வீணாக நீங்கள் பொது இடங்களில் ஒன்று கூடுவதோ அல்லது ஒன்று சேர்ந்து இரு விழாக்களையோ ஒழுங்கு செய்வதை தயவு செய்து நிறுத்தி மட்டுப்படுத்திய ரீதியில் உங்களது அதாவது சுகார உத்தியோகத்தர்கள் இந்த வழிகாட்டி அவர்கள் இந்த அனுமதியை பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். என்றால் இது ஒரு பாரிய ஒரு நோய் பரவி கொண்டிருக்கின்றது. இந்தியா நாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஒரு பெரிய ஒரு நாட்டிலேயே ஒட்டு முழுதாக அவர்களை கண்காணிக்க முடியாத நிலையில் அவர்களை கையிலிருந்து விலகின நிலையிலே காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை ஒரு சிறிய நாடு, எந்த விதமான தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத ஒரு இல்லாதையிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து வைத்திய சாலைகளில் இருக்கின்ற மிகவும் பற்றாக்குறையான ஒரு நிலையில் தான் ஊழியர்களோ அல்லது வசதிகளோ இல்லாத நிலையில் இருக்கும்போது நாங்கள் மிகவும் இறுக்கமாக உங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் இணையமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வவுனியா குறுக்கல் புதுக்குளம் கிராமம் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று 2வது நாளாகவும் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரமளவில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனை அடுத்து தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணிய 100 பேரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் கிராமத்தில் தொற்று நீக்கல் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது. PCR பரிசோதனைக்கான முடிவுகள் கிடைக்கப்படாத நிலையில் நேற்று காலையில் இருந்து குறித்த கிராமம் இராணுவத்தால் முடக்கப்பட்டிருந்ததுடன் இன்று 2வது நாளாகவும் முடக்கம் தொடர்கின்றது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முடிவுகளின் அடிப்படையில்
குருக்கள் புதுக்குளம் பகுதியில் மேலும் 4 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதுடன் கிராமத்தில் இதுவரை 6 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரலியா கொத்மலை பனன்கம்மன பகுதியில் 13 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து கொத்மலை பனன்கம்மன பகுதி இன்று காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி பனன்கம்மன கிராம பகுதியில் 13 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த பகுதிக்குள் உட்பிரவேசிக்கவும் அங்கிருந்து வெளிச்செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை மீள் அறிவிக்கும் வரை அமலில் இருக்கும் என கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இப்பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இன்னும் சிலருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாகவும் கொத்மலை சுகார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் நேற்றைய தினம் 24 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சங்காணி நகர் பகுதியில் இன்று கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சுகாதார நடைமுறைகளை மீறி செயல்பட்ட நபர்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டனர். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் சுகாதார நடைமுறைகளை மீறி செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சங்காடி வைத்திய அதிகாரி பணிமனையின் ஏற்பாட்டில் பொது சுகார பிரசோர்கள், வலிகாமம் மேற்கு பிரதேசபை உப அலுவலக பொறுப்பதிகாரி, வலிகாமம் மேற்கு பிரதேசபை உத்தியோகர்கள், மானிப்பாய் போலீஸ் நிலைய உத்தியோகர்கள், ராணுவத்தினர் இந்த விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் போலீசாரால் இன்று கொரோனா விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டதுடன் வீதியால் செல்லும் வாகனங்கள் மறைக்கப்பட்டு முகக்கவசம் அணியாதவர்கள் எச்சரிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கிருமி தொற்று நீக்கும் செயற்பாடு இன்றைய தினம் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. கொடிகாமம் நகர்பகுதி, சந்தை கடை தொகுதி மற்றும் 2 கிராம சேவர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்றைய தினம் ராணுவத்தினரால் குறித்த பகுதிகள் நீர் ஊற்றி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி தொற்று நீக்கும் மருந்து விசிறும் செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பிரேராவின் வழிகாட்டுதலில் ராணுவத்தின் 52வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியின் நெறிப்படுத்தலில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 238 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் மா அதிபர் ஐத்ரோகன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தினேத் நிரோதாயினேட் அதால மிகையும் ஸ்ரீலங்கா புறா கிரியாத்மக கருத்திபினோ மூணுவாவர நொப்பாலதி துரஸ்தபாவே தபா நுகாத் புத்களின் தேசிய 38 பமன அத்தடங்கூட்டகின திபினோ சுகாதார விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 238 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையில் 5486 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 5400 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுடைய சில வாகனங்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சுகாதார விதிமுறைகளுக்கிணங்க செயல்படுமாறு நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொண்டாட்டங்கள், கூட்டங்கள் என்பவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒன்று கூடல்கள், களியாட்டங்களில் ஈடுபடலுக்கும் வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது. அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் சட்டத்திற்கு புறம்பான விடயமாகும். அத்துடன் களியாட்டங்கள், வைபவங்களுக்கு மண்டபங்களை வழங்கும் பட்சத்தில் அவ்வாறு மண்டபங்களை வழங்குபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் அத்தகைய இடங்களை இனம் கண்டு முற்றுகையிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் மற்றும் விடுதிகளின் உரிமையாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் அத்தகைய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். அதேபோல் நீங்கள் நாட்டின் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருப்பினும் எந்த பகுதிக்கு செல்வதாயினும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டியது கட்டாயமானதாகும். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறுவது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டுள்ளது. එවගේම පිටස්තර පුද්ගලයන් එම ප්‍රදේශය තුළට නොයා යුතුයි මේ සම්බන්ධයෙන්ද ඉතා දැඩිව නීතිය ක්‍රියාත්මක කිරීමට සිදු වෙනවා මේ ගැන නිරන්තර අවධානයෙන් පසුවන ලෙස ඉල්ලා සිටිනවා පිළියන්දලේ වෛද්‍යශාලාවේ තත්කාලිකවම කොරෝනා සීචල් නියමාවක් මාற்றுවதற்கு இணக்கப்பட இடப்பட்டுள்ளதாக ஹெஸ்பேவ மேயர் லக்ஷ்மன் பிரேரா தெரிவித்துள்ளார். ஹெஸ்பேவையில் நேற்று மாலை இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். විශේෂයෙන් இதா இந்தலா අපේ බලපදේශයේ 2020 ඉඳලා මාර්තු මාසයේ 11 වෙනිදා ඉඳලා කැස්බාව MOH කාර්යාලයේ புத்தாண்டை தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்றின் மூன்றாவது அலையின் தாக்கம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது.
மார்ச் 11ஆம் திகதியிலிருந்து ஹெஸ்பேவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியான போக்குந்தர சுகாதார பிரிவினுள் 1184 பேர் வரையிலேயே கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல் ஹெஸ்பேவ பொது சுகாதார பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 14 நாட்களில் 730 பேர் வரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அத்துடன் கடந்த 14 நாட்களுக்குள் 23 கிராம சேவகர் பிரிவுகளில் 5 பேருக்கும் குறைந்த தொற்றாளர்களே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 23 கிராம சேவகர் பிரிவுகளில் 13 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 17 கிராம சேவகர் பிரிவுகளில் 10க்கும் குறைவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 15 தொடக்கம் 20 வரையான தொற்றாளர்கள் 5 கிராம சேவகர் பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேபோல் 3 கிராம சேவகர் பிரிவுகளில் 20க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். அதன்போது இந்த கொரோனா தொற்று நிலவரத்தை எதிர்கொள்வது தொடர்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதுவும் அமைச்சர் காமினி லொக்குகேயின் ஆலோசனைக்கு அமையவே அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. இதன்போது பொது சுகாதார அதிகாரிகளினால் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அதில் வைத்தியசாலைகள் குறைவாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆகவே பிளியந்தலை வைத்தியசாலையை தற்காலிகமாக சிகிச்சை நிலையமாக மாற்றுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது. வகையம போக்குந்தர வைத்தியவரையா தப்பி கேந்தவல விசிரம இருந்தா உதய பெறவரும் நமேட்டு அப்படி சாக்காச்சாவா கஸ்பா நகர சபாவத்துல கஸ்பா நகர சபாவை கரு மந்திரி மண்டலே சம்பந்த விழா வகையம நிலதாரி சம்பந்த விழா அப்படி சாக்காச்சாவா பெவத்துவா. யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை கொழும்பு தபால் புகர்த சபை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை கொழும்புக்கு இடையிலான தபால் புகர்த சேவை மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்பு புகர்த சேவையில் உத்தரத்தேவி ஜாழ்தேவி ஆகிய புகிரதங்களை சேவையில் ஈடுபடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்குணுகுல பெலஸ்த சிறையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான கைதிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பல கைதிகள் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் உள்ளதான தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் பொதுச் செயலாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பல கைதிகள் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் உள்ள போதிலம் அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பல கைதிகள் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் பொதுச் செயலாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பல கைதிகள் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் உள்ள போதிலும் அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான பல கைதிகள் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் உள்ளதான தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளது. தொற்றுக்குள்ளான கைதிகளை 2 நாட்களுக்குள் வேறு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பில் உரிய அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு வினவியிருந்தோம். ஆனால் உரிய பதில் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்நிலையில் சிறைச்சாலையினுள் குழப்ப நிலை நிலவுவதான தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அவ்வாறான குழப்ப நிலை ஏற்பட்டால் என்ன நேரும் என்பது தொடர்பில் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏனெனில் மகார சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தின் காரணமாக பலர் உயிரிழந்தனர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடி நிலையில் கைதிகளை இவ்வாறாக மேலும் மேலும் அசௌகரியத்துக்கு உட்படுத்துவது முறையற்ற செயற்பாடாகும். ஏனெனில் அங்குணுகுல பெலஸ்த சிறைச்சாலையில் கைதிகளுக்கு முறையாக உணவும் வழங்கப்படுவதில்லை. குறைந்தபட்சம் அவர்களுக்கு வெந்நீர் மருந்து பொருட்கள் என்பன கூட வழங்கப்படுவதில்லை. ஆகவே மகார சிறைச்சாலையில் இடம்பெற்றது போன்று சம்பவம் ஒன்றை அங்குணுகுல
பேலஸ் சிறைச்சாலையிலும் நடத்துவதற்கான சூழ்ச்சி இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சிறைச்சாலை என்பது சித்திரவதைகளுக்கு பெயர் போன இடமாக காணப்படுகின்றது. ஆகவே அங்குள்ள பேலஸ் சிறைச்சாலைக்கு சென்று உண்மை நிலவரத்தை கண்டறியுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதே போன்றதொரு நிலைமை வழிகட மகளிர் சிறைச்சாலையிலும் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் பெண் கைதி ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். அந்த கைதி உயிரிழந்தமைக்கான காரணத்தை இதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டறியவில்லை. ஆகவே பொறுப்புடைய தரப்பினரிடம் இருந்து இது தொடர்பில் உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். මේ අගුණකොළ බැලස්ස බන්ධනාගාරයේ සිදු කරන්න හදනවද කියලා. මොකද බන්ධනාගාරය කියන්නේ දන්නවා මේ වද හිංසන වලට කප් ගහපු ආයතනයක්. සාධන තරම් மற்றும் உயர்தர பரீட்சைகளை நடத்தும் முறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர மற்றும் சாதாரணதர பரீட்சைகளை நடத்தும் முறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපොස සාමාන්‍ය පෙළට වාඩි වෙන දරුවා දෙසැම්බර් මාසේ ඒ දරුවා මාස 9කට පස්සේ තමයි විධිමත් විදිහට දැනට අපොස උසස් පෙළ පන්තියක පාඩම් පටන් ගන්න. එමුදු නාට්‍ය මාණවර්ගලින් වාල්කේ කාලத்தில் 9 මාසங்கள் உயர்தர பரீட்சை நிறைவடைந்து பல்கலைக்கழக நுழைவிற்காகவும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி உயர்தர பரீட்சைக்காக காத்திருப்பதற்கும் செலவிடப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு கல்வி ராஜாங்க அமைச்சரின் தலையீட்டுடன் இந்த முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான திருத்தங்கள் 2 கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏனெனில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு டிசம்பர் மாதத்தில் தோற்றும் மாணவர் ஒருவர் 9 மாதத்திற்கு பின்னராகவே உயர்தர கல்வியை தொடர ஆரம்பிக்கின்றார். காரணம் டிசம்பர் மாதத்தில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுடைய பரீட்சை முடிவுகள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திலேயே வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் உயர்தரத்திற்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் உரிய வகையில் அவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகள் ஆகஸ்ட் மாதத்திலேயே ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. ஏனெனில் பாடசாலைகளில் அதற்கு உரிய இடவசதி போதாத நிலைமை காணப்படுகிறது. அதன் காரணமாக மாணவர்கள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 5 மாதங்களும் பெரும்பாலும் உயர்தர கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை. உயர்தர பரீட்சைகளுக்கான முடிவுகளும் அவ்வாறாகவே வெளியிடப்படுகிறது. ஆகவே அதனை கருத்தில் கொண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காரணம் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்கள் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படின் ஜனவரி மாதத்தில் அவர்களால் பாடசாலைக்கு வருகை தந்து கல்வியை தொடர முடியும். ஆகவே தேவையற்ற வகையில் மாணவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தினாஸ் விசியக்க வசரே மே வசரே டிசம்பர் மாச பெயர்த்தின் தின சாமானிய பிள்ளை விபாகி பெயர்த்தின்னே தினாஸ் விசிதேக்கே ஜனவரி மாசே அந்திம சத்திய. யாழ்ப்பாணம் நயினாதீவில் தேசிய விசாக் தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் கொரோனா தொற்று நிலைமைகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகிரநாதன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று நிலைமைக்கு மத்தியிலும் யாழ்ப்பாணம் நயினாதீவில் தேசிய விசாக் தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகிரநாதன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கிலே இனம் சார்ந்து பேசுகின்றவர்கள் பயங்கரவாத சட்டத்துக்குள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணையை மேற்கொள்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எங்களுடைய வளங்கள், எங்களுடைய மொழி, வரலாற்று சிறப்புகள் இல்லாதொழிக்கின்ற ஒரு நிலை இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படுகிறது. கொரோனா நிலவரம் கூடுதலாக வடக்கு கிழக்கிலே காணப்பட்டாலும் கூட இந்தியா கொடுத்த வேக்சின் அது குறிப்பிட்ட மக்கள் போட்டிருக்கிறார்கள், அது வருமா வராதான்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்திலே வைத்தியசாலைகள் இப்பொழுதே நிரம்பி வழிகின்ற ஒரு செய்தி, அதைவிட வடக்கு கிழக்கிலே கூடுதலாக வைத்தியசாலைகள் இந்த கொரோனா தொற்றாளர்களால் நிரம்பக்கூடிய சூழல்கள், வைத்தியசாலையில் இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்ற போது இந்தியாவிலே நடைபெறுகின்ற நிலைமை புற மோசமாக இருக்கும். நயினாதீவு வேசாக் தினம் கொண்டாடப்பட போகிறது. அது எந்த அளவிற்கு சுகாதார முறைப்படி இடைவெளிகளை
மேற்கொண்டு செய்யப்போகிறார்கள் என்பது கேள்விக்குறியான விடயம். அவை திருமண வைபவங்கள் கொண்டாட்டங்கள் செய்ய முடியாது என்று சட்டங்களை போடுகிற அதன் செய்கின்ற போது தனிமைப்படுத்தல் அல்லது கைது செய்கின்ற சூழல் காணப்படுகின்ற போது இந்த விசாக் தினம் எப்படி நடைபெறப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வருகின்ற போது குறிப்பாக பாதிக்கப்படுவது யாழ்ப்பாணம். இங்கே நடத்துவதால் யாழ்ப்பாண மக்கள் அதன் பின்பு வடக்கு மக்கள் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா? விசாக்கை அறிவித்திருக்கிறார்கள், கொரோனா கூடி இருக்கிறது, ஆகவே அதை நிறுத்துவது தான் சாலச் சிறந்தது. தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட வேண்டும். சாதாரண மக்கள் அன்றாடம் சாப்பிடுவதற்கான திண்டாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிபடுகின்ற அஞ்சல்களை கோஆபரேட்டிவ் அல்லது சதோசா இப்படியான இடங்களிலே அதை கொடுத்து மக்கள் பயனடையக்கூடிய வகையிலே செய்கின்ற போது மக்களும் அதற்கு பயன்படுவார்கள். டெலோ அமைப்பின் ஆரம்ப கால தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 35வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆரம்பகால தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் உரிம்பிராய் பகுதியில் அவர் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கிறநாதன், வினோ நோகராதலிங்கம், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். டெலோ அமைப்பின் மறைந்த தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் மற்றும் போராளிகள் பொதுமக்களின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்று மன்னாரிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. டெலோ அமைப்பின் மன்னார் மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் லுஸ்டின் மோகன்ராஜ் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது டெலோ கட்சியின் மறைந்த தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் கட்சியின் துணை அமைப்பாளர் பேட்ரிக் வினோ, கட்சியின் முக்கியஸ்தர்கள், உறுப்பினர்கள், இபிஆர்எல்எஃப் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மட்டக்களப்பு மாவட்ட டெலோ அமைப்பின் தலைமை செயலகத்தில் அமரர் ஸ்ரீ சபாரத்னத்தின் 35வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. டெலோ அமைப்பின் உபதலைவரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளருமான பிரசன்னா இந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் க சத்யசீலன் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டெலோ அமைப்பின் ஸ்தாபக தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்னம் மற்றும் கட்சி உறுப்பினர்களின் ஆத்மசாந்திக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் தனது பதவிக்காலத்தை வீணடித்து வருகின்றார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கல்முனை பிராந்திய செயற்பாட்டாளர் அகமட் புர்கான் விமர்சித்துள்ளார். தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாது வெறுமனே அரசாங்கத்தை சாடும் செயல்களில் மாத்திரமே நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கல்முனை பிராந்திய செயற்பாட்டாளர் அகமட் புர்கான் தெரிவித்தார். அம்பாறை ஊடக அமையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கலையரசன் அவர்களுடைய அண்மை கால சொல்லாடல்கள் அல்லது கருத்துக்கள் தொடர்பிலே நாங்கள் உண்மையிலேயே அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது புரியவில்லை. அவரே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு சில அரசியல் காரணங்களுக்காக தேசிய பட்டியல் பதவியை வழங்கி அம்பாறை மாவட்டத்திலே வைத்திருக்கலாம். அதனுடைய நன்றி கடனாக அவர் சில விடயங்களை அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் சமூகத்திற்காகவோ அல்லது தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வுக்காகவோ அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பாராளுமன்றத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ பேசியதாக நாம் காணவில்லை. வெறுமனே அரசாங்கத்தை குறை கூறுவதிலும் வெறுமனே அரசாங்கத்தை சாடுவதிலுமே அவர் தன்னுடைய பதவிக்காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் நான் கூறுகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் கைது செய்யப்பட்டமையின் நோக்கம் என்ன என மன்னார் பிரதேச சபை தவிசாளர் எம் எச் எம் முஜாகிர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் எந்த தவறும் செய்யாத நிலையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் என மன்னார் பிரதேச சபை தவிசாளர் எம் எச் எம் முஜாஹிர் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய தலைவருடைய கைது சம்பந்தமாக மாநாடு ஒன்று நடத்துவதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் செய்திருக்கின்றோம். April 21 நடைபெற்றது, யார் செய்தது, எப்படி செய்தது என்று எல்லோருக்கும் தெரியும். தலைவர் அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சபாநாயகருக்கு தெரியாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் சென்று அரெஸ்ட் பண்ணியது தவறு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அனைத்து முஸ்லீம் நாடுகளும் நீங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும். பாராளுமன்றத்தில் 225 எம்பிமார்கள் இருக்கின்றீர்கள். அவர்களை விட
மேலதிகமாக இவர் பணி செய்திருக்கின்றார். இஸ்லாமிய சமூகத்துக்காக குரல் கொடுத்த காரணத்தால் இன்று அவருடைய குரல் வலையை நசுக்கி இருக்கின்றார்கள். எந்தவித ஆதாரமற்ற முறையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாசகார ஈன செயலை செய்த குழு அந்த நபர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜனாதிபதி அவர்களை உங்களுடைய வினயமாக கேட்டுக்கொள்வது, உரிய நடவடிக்கை செய்து எந்தவித குற்றமற்றவரை நிரபராதி என்ற விடுதலை செய்யுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். தவிசாளர் தலைமையில் கையெழுத்து பேட்டைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. சகல இஸ்லாமிய தூதுவர்கள் ஊடாக இதற்கான ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட இருக்கின்றதையும், ஏற்கனவே இவர் வந்து விசாரிக்கப்பட்டு குற்றவாளி என்று விடுதலை செய்த பிறகும் பழையபடி ஒரு குற்றவாளி என்று விசாரிக்கிறதை கேட்கும் போது எங்களுடைய தமிழ் சமூகமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டி கேட்கிறது என்னன்னு சொன்னால், முன்னாள் அமைச்சரை விடுதலை செய்ய தரணும். முல்லைத்தீவு கருத்துரை பெற்ற பிரதேசபையின் இன்றைய அமர்வில் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கருத்துரை பெற்ற பிரதேசபையில் ரிசார்ட் பகுதியின் கைதிற்கு எதிராகவும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் காணி அபகரிப்புக்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் கருத்துரை பெற்ற பிரதேசபையின் புதிய தவிசலர் கான் அபிஜந்தன் தலைமையில் இடம்பெற்ற பிரதேசபை அமர்வின் போது இரண்டு முக்கிய கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கருத்துரை பெற்ற பிரதேசத்துக்கு சொந்தமான பல்வேறு கிராமங்கள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்ற திட்டத்தின் அடிப்படையில் காணி அதிகாரங்கள் மகாவலி அதிகார சபைக்கு செல்லும் நிலைமை காணப்படுகின்றது. அதனை கண்டித்து இது ஒருபோதும் நடைபெறக்கூடாது, இதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மீளப்பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதேசபை உறுப்பினர் கான சிவலிங்கம் முன்வைத்தார். இது சபையின் அனைத்து உறுப்பினர்களின் ஏகமனதான கண்ண தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார் பகுதியின் முறையற்ற கைதை கண்டித்து உறுப்பினர் ஊனா ரன்ஸ்டலானாவினால் கண்டன தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 10 பேர் வாக்களித்ததுடன் 2 பேர் எதிர்த்தும் 7 பேர் நடுநிலையாகவும் வாக்களித்தனர். இதனால் மேலதிக வாக்குகளால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கலாச்சாரம் பண்பாட்டு 2 பிரதான கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கருதப்பட்டுக்கு சொந்தமான பல்வேறுபட்ட கிராமங்கள் மகாவலி அதிகார சபை என்ற திட்டத்தின் அடிப்படையிலே காணி அதிகாரங்கள் மகாவலிக்கு செல்ல வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. இதனை கண்டித்து தீர்மானத்தை எடுத்திருந்தோம். ரிசார்ட் பகுதியில் அவர்களுடைய முறையற்ற கைதை கண்டித்து தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அந்த தீர்மானத்தை அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதுவும் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.